நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களை வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேல பாத்துட்டு இருக்கோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சரவையில அங்கமாகவோ கனிமொழி அவர்களை எப்போது பார்க்கலாம்? எந்த பொறுப்பு கொடுத்தாலும், கட்சியில எந்த பணியை கொடுத்தாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க என்ன மார்க் கொடுப்பீங்க? நீங்க 2007 நீங்க வந்து பாலிடிக்ஸ் என்டர் ஆனபோது கலைஞர் அவர்கள் உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொன்னார்? அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை. என்ன காரணம்? இல்லை, என்னுடைய ப்ரைவசி போயிடுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். கலைஞர் அவர்களுடைய கலை வாரிசாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? நிச்சயமா. எதிர்கட்சியா காங்கிரஸ் உடைய செயல்பாடு வந்து மிகப்பெரிய அளவுல பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இல்லை? இன்னொரு அரசியல் கட்சியை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொன்னா ஆசைமிகு தந்தையா இல்ல கண்டிப்பான ஆசானா? மரபுகள் இல்லாத புதுக்கவிதையா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு? அது வந்து காம்ப்ளிமெண்டா சொல்லல. டெல்லியின் கர்ஜனை மொழி கனிமொழி, திமுகவின் தேசிய அரசியல் முகமாக இருப்பது எப்படி? நான் வந்து இந்த கட்சியின் அடிப்படை கொள்கைகள் என்று நம்ப கூடிய எதையுமே விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமா இல்லை. ஒரு ஒரு சர்வாதிகார மனநிலையோடு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல தூத்துக்குடியில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கிறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபரோடு இன்றைக்கு நாம் இணைந்திருக்கின்றோம். தூத்துக்குடி அப்படின்னாலே நிறைய அடையாளங்கள் உண்டு. கடல், துறைமுகம், முத்து குளித்தல், கப்பலோட்டிய தமிழர் வவுசி, இப்படி வரலாற்று காலத்திலிருந்து எடுத்துக்கிட்டா நிறைய அடையாளங்கள் சொல்லலாம். நிகழ்கால அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த தூத்துக்குடியுடைய அடையாளமாகவே திகழ்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கவிஞர் கனிமொழி அவர்கள். அவரோடு தான் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். நிறைய விஷயங்களை அவரிடம் கேட்கலாம், வாருங்கள். வணக்கம் மேடம். ஏற்கனவே நாம் வந்து ஒரு ஒரு சென்னை சங்கமம் பார்த்துருக்குறோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. இப்போ நெய்தல் திருவிழா அதை விட ஒரு ஒரு பெரிய சக்ஸஸ். ஆக்சுவலாக அந்த நெய்தல் திருவிழாவுக்கு என்ன நோக்கம் இதற்கு பின்னணியில்? நெய்தல் வந்து போன வருஷம் ஆரம்பித்தோம். கோவிட்க்கு பிறகு வந்து இந்த மண் சார்ந்த கலைஞர்களுக்கு வந்து அதிகமாக வாய்ப்புகள் எல்லாம் திருவிழாலாம் நிறுத்திட்டாங்க, கல்யாணங்கள்லாம் கிடையாது. ஆனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க தான். அது மறுபடியும் வந்து இந்த பகுதியில் வந்து எல்லா கலை வடிவங்கள், உணவு இதெல்லாம் கொண்டு வரணும், ஒரு ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதோடு நம்முடைய மரபு சார்ந்த கலைகளை கொண்டு வரணுங்கிறதுக்காக இங்கே தூத்துக்குடியில் இது அது என்னோடய தொகுதியில் பண்ணணும். இல்லை, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. சென்ற ஆண்டும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த ஆண்டும் வந்து மக்கள் இவ்வளோ வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. பல பகுதிகளிலேருந்து வந்து வெவ்வேறு விஷயங்களை பேசக்கூடிய கலைஞர்களுக்கு இவ்வளவு வரவேற்பு இருப்பதை பார்க்கும்பொழுது ரொம்ப நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது. சென்னைக்கு நீங்கள் சென்னை சங்கமம் கொடுத்தீங்க, இப்போ தூத்துக்குடிக்கு நெய்தல் திருவிழா கொடுத்துருக்கீங்க, புத்தக திருவிழா கொடுத்துருக்கீங்க. இப்போது நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் சுயநலமாக சொல்லணும்னா நான்லாம் டெல்டாலேருந்து வரேன், எங்களுக்கு டெல்டாவுக்கு என்ன கொடுக்க போறீங்க? இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி திருவிழாக்களை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய பிளான் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, தஞ்சை பகுதி அது அப்படின்னாலே கலைகளுக்கான ஒரு களஞ்சியம் தான் அது. அதனால் எல்லா இடங்களுக்கும் கலைகளை கொண்டு போய் சேர்த்த, மொழியை இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்த இடம், உருவாகிய இடம் வந்து தஞ்சை தரணி இல்லையா? ஆமாம், அது நான் இப்போ இந்த கான்செப்டை தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லா பல பகுதிகளில் இதை நடத்தணுங்கிறதுக்காக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதை யார் நடத்துவாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் சென்னை சங்கமும் இதையும் இது வந்து ஸ்பிக் வந்து ஸ்பான்சர் பண்ணி பண்ணுற நிகழ்வு. புத்தக திருவிழா வந்து எல்லா மாவட்டங்களையும் நடத்தணுன்றது முதலமைச்சர் அவர்களுடைய ஆணை. நீங்கள் 2007 நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் என்டர் ஆன போது, ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் என்டர் ஆன போது கலைஞர் அவர்கள் உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொன்னார்? அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை.
நான் ரொம்ப யோசித்து எனக்கு இஷ்டம் இல்லைன்றத பல முறை அவர்கிட்ட சொன்ன பொழுது, இல்லை உன்னால் நிறைய என்னை நம்பக்கூடிய நிறைய விஷயங்களை உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நினைக்கிறேன். என்ன காரணம், ஏன் அப்போ அரசியலுக்கு வர நீங்கள் விரும்பாமல் இருந்தீங்க? இல்லை, என்னுடைய ப்ரைவசி போயிடுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அதோடு இல்லாமல் வந்து இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ புதுசாக வந்து இந்த பதவி இது அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஒரு அழகான விஷயமா இருக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய வழிகள், இதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், இதை எல்லாமே பார்த்து வளரும்பொழுது இது ஒன்றும் பெரிய விஷயம், ஐ மீன் பர்சனலாக ஒரு பெரிய விஷயம் இல்லை. டெஃபினட்டாக வந்து ஒரு அரசியலில் இருக்கிறதோ இல்லைனா ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறதுங்கிறது வந்து பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்று. ஆனால் தனிப்பட்ட முறையில் இட்ஸ் நாட் அன் எண்ட்லெஸ் பவர் ஆர் எனி திங். மக்கள் நினச்சிக்கிற மாதிரி ஒரு தேர்தலில் ஜெயித்தா நீங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க, அடுத்த தேர்தல் இல்லை என்றால் சில பேர் தான் உங்களை மதிப்பாங்க. நிச்சயமாக வெற்றி தோல்விகளை விட பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? டெஃபினட்டாக. ஸோ எனக்கு இவ்வளோ விஷயத்தை விட்டுட்டு இதுக்கு போனோமான்னு ஒரு பெரிய தயக்கம். அப்போ நீங்கள் ஒரு 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 கலைஞர் அவர்களுடைய கலை வாரிசாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? நிச்சயமாக. அதற்கு பிறகு நீங்கள் இப்போது ரீசன்ட்லி நீங்கள் வந்து திமுகவின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது டெல்லியின் கர்ஜனை மொழி கனிமொழி அப்படின்னு கம்பீரமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தார். ஸோ திமுகவின் தேசிய அரசியல் முகமாக இருப்பது எப்படி இருக்கு? திமுகவோட தேசிய அரசியல் முகமாக நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து நான் மட்டும் இருக்கேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய நம்பிக்கைகளை நான் வந்து இந்த கட்சியின் அடிப்படை கொள்கைகள் என்று நம்பக்கூடிய எதையுமே விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதுக்கு நான் எந்த இடத்துலையும் அதை சொல்கிறதுக்கு நான் பயப்பட்டதும் கிடையாது. பாராளுமன்றத்தில் கட்சி என்ன நினைக்கிறது என்பதை எந்தவித சமரசமும் இல்லாமல் தான் நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களை வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலே பார்த்துட்ருக்கோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சரவையில் அங்கமாகவோ உங்களை கனிமொழி அவர்களை எப்போது பார்க்கலாம்? அது வந்து கட்சி முடிவு செய்ய வேண்டிய ஒன்று, நான் முடிவு செய்யக்கூடிய ஒன்று இல்லை. அதற்கான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் உங்கள் மனதில் இருக்கிறதா? இல்லைங்க, எந்த பொறுப்பு கொடுத்தாலும் கட்சியிலே எந்த பணியை கொடுத்தாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். யார் எந்த இடத்துல பணியாற்ற வேண்டும் என்பதை கட்சி தான் முடிவு செய்யும். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் என்ன மார்க் கொடுப்பீங்க? நான் யாருக்குமே மார்க் கொடுக்குற பழக்கம் கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் வந்து மெச்சக்கூடிய அளவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். நீங்கள் வந்து சொல்லும்போதே சொன்னீங்க கலைஞர் அவர்கள் வந்து அரசியலில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எழுத்தையும் வந்து விட்டுடல அப்படின்னு. அவருடைய நேர மேலாண்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எப்படி வந்து அவர் வந்து தன்னுடைய எழுத்து பணிகளுக்கும் பத்திரிகை பணிகளுக்கும் அரசியல் பணிகளுக்கும் எப்படி வந்து நேரத்தை வந்து அவர் வந்து மேனேஜ் பண்ணார் அப்படின்னு அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? காலையில் ஒரு ஒரு 4:30 to 5 எழுந்துருவாங்க. எழுந்துட்டு படிக்கிறது, பத்திரிகைகள் படிக்கிறது, இதையெல்லாம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம். அப்புறம் அந்த படித்த பத்திரிகைகளில் வந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு படிச்சுட்டு ஒரு 6:30 முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு முரசொலிக்கு கடிதம் எழுதுவதற்கு உட்காந்து அந்த கடிதத்தை எழுதி முடித்து விட்டு இல்லைனா ஏதாவது அறிக்கை எழுதணுமோ எதுவாக இருந்தாலும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இதற்கு இடையிலேயே வந்து ஒரு வாக்கிங் போயிட்டும் வந்துடுவாங்க அறிவாலயத்தில். அங்கே போகும்பொழுதும் கூட நடக்கக்கூடியவர்களிடம் அரசியல் சமூகம் பற்றி இல்லைனா செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி விவாதித்து கொண்டே நடைப்பயிற்சி முடிந்துவிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு குளித்து எல்லாம் ரெடி ஆகிட்டு சந்திக்க வேண்டியவர்கள் யாராவது நேரம் கேட்டிருந்தாங்கன்னா இல்லை கட்சிக்காரர் அவங்களெலாம் சந்திச்சுட்டு அப்புறம் அலுவலகத்துக்கு போயிட்டு
அங்கே கோப்புகள், சட்டமன்றத்தில் செய்ய வேண்டிய பணிகள் இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு எப்பயுமே வந்து கட்சிக்காரர்களோடு தான் வந்து இருப்பாங்க. ஸோ இல்லைனா ஆட்சி பொறுப்பில் இல்லைன்னா அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அந்த நேரத்தில் கூட நாங்கள் என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடி ஆகி அறிவாலயத்துக்கு போயிட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு மாலை யார் யாரை சந்திக்கணுமோ அவங்களெல்லாம் சந்திச்சுட்டு திரும்பி வந்து கட்சியில் இருக்க முக்கிய சர்களோடு தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிவிட்டு தொலைக்காட்சி பார்ப்பதாக இருக்கட்டும் விவாதங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படிக்கணும்னா படிப்பாங்க, இல்லாட்டி பொதுவாக படிச்சுட்டு தான் தூங்குவாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு நீங்கள் சொன்னதை அவர் வந்து தினசரி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதை கேட்கும்போதே பிரமிப்பாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஷெட்யூலுக்கு நடுவில் அவரால் ஒரு ஒரு தந்தையா ஒரு குடும்ப தலைவராக அவருடைய பணிகளை வந்து செய்கிறதுக்கு நேரம் கிடைச்சதா, அதை எப்படி அவர் பண்ணார்? ஏன்னா கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் எண்ணங்களில் உங்கள் ஞாபகங்களில் வருபவர் ஒரு ஒரு பாசமிகு தந்தையா இல்லை கண்டிப்பான ஆசானா? அவர் எப்படி ஒரு ஒரு தந்தையாக அந்த தந்தை மகள் உறவுக்கு நேரம் இருந்ததா? இல்லை, கட்சி என்று வரும்பொழுது வந்து கண்டிப்பான ஒரு ஆசானாக தான் எப்பயுமே இருந்திருக்காரு. எதையும் வந்து தனக்கு வேண்டியவர்கள் குடும்பத்தில் இருக்கவங்கங்கிறதுக்காக விட்டு கொடுத்து நீங்கள் வந்து அறகுறையாக ஒரு வேலை செஞ்சால் அதை ஏற்றுக்கக்கூடிய மற்றவங்கள விட இன்னும் உங்ககிட்ட கண்டிப்பாக இப்போ மேடையில் பேசும்பொழுது கூட ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட வந்து இன்னும் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி அது ஒரு மோதிரவர்கள் குட்டு தான் அது. அதுவும் நாங்கள் என்கிட்ட வந்து இன்னும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் எப்படி போச்சு அப்படின்னு அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா மேடம்? நீங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணி அவர் கண்டிச்சு அதை நீங்க திருத்திக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, நான் வந்து அதிகமாக இந்த அரசியல் மேடைகள்ல இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நான் பேசி இருக்கக்கூடிய இலக்கிய கூட்டங்கள்ல மேடையில் எழுந்து அனைவருக்கும் மேல வணக்கம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். அதனால அந்த எந்த புரோட்டோகால்குள்ளேயும் நம்ம கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு முதல்ல வந்து அரசியலுக்கு வந்தவுடன் அந்த மேடைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுதான் யாரை முதல்ல சொல்கிறது எப்படி அப்படின்னு இருக்கும் அதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒன்றாக இருந்தது. ஒவ்வொருத்தரையும் எப்படி சொல்கிறது இது எல்லாமே வந்து. ஸோ ஒரு முறை ஒரு மேடையில் வந்து நான் கீழேருந்து அந்த போட்டிருந்த ஆர்டரை அப்படியே படிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ மேடையிலேயே சொன்னாங்க வந்து இது புது கவிதை எழுதுவது போல் வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஒரு புது இதில் வந்து பேர்களை அழைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரபுகள் இல்லாத புது கவிதையாக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு அதை வந்து காம்ப்ளிமெண்டாக சொல்லலை. பட் அந்த சின்ன சின்ன இது வந்து கூட கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் அதை செஞ்சிட்டிங்களா இதெல்லாம் செக் பண்ணியா அப்படிங்கிறதுலாம் அவரோட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் தான். அவரோட நான் மட்டும் இல்லை அவரோட ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பல பேருக்கு அது ஒரு பெரிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அது. கண்டிப்பாக, ஏன்னா அவரை மாதிரி ஒரு 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 அரசியல் ராஜதந்திரியை வந்து யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்னு மாற்றுக்கட்சியை சேர்ந்தவங்க கூட அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எதிரி கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணக்கூடிய அவருடைய அந்த அறிவு அந்த கூர்மை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. எதையுமே ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் நிறையா பக்கத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. அதில் பல விஷயங்களை சொல்ல முடியாது, சில விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்குமா? அவருடைய ராஜதந்திரத்தை அவரோட அரசியலில் நிறைய க்ரைசிஸ் வரும், அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அதை அப்படிங்கிறத பக்கத்துலேருந்து பார்த்துருப்பீங்களா? அதில் வியந்த விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லை, சில நேரங்களில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு இயக்கத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெண்டு தலைவர்கள் இருப்பாங்க, சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் வந்து அவங்கள எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, எது வந்து கட்சிக்கும் எதிர்காலத்திற்கும் சரியாக இருக்கும், எது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கரெக்டாக இருக்கும், ரெண்டையும் வந்து ஒரு புரிந்து கொண்டு யார்கிட்ட எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாரு.
இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது இல்லையா, அதை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன லெவலில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற ஜனநாயகம் உங்களுக்கு திருப்திகரமான அளவில் இருக்கு? நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஒன்று அப் பிஜேபிக்கு. ஏன்னா எந்த பில்லையுமே பெரிய விவாதம் இல்லாமல் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் பாராளுமன்றம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் கூட அவங்க இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற நாட்கள் குறுகி கொண்டே வருகிறது. அதையும் தாண்டி வந்து முன்னாடியே பில்லை சர்க்குலேட் பண்ணுறது, ஒரு ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸ் இருக்கிறது, இது எதுவுமே இன்றைக்கி இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஒரு நாளைக்கு முன்னாடி பில் கொண்டு வர்றது, அவகாசம் இருப்பதில்லை அதை படிச்சுட்டு அதோடய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து புரிந்து கொண்டு போய் பேசுவதற்கு, திடீர்னு எந்த பில்லை வேணாலும் கொண்டு வந்து பாஸ் பண்ணிடலான்ற ஒரு மனநிலை, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் யாரும் தங்களை எதிர்த்து பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடியதையும் ஒரு சர்வாதிகார மனநிலையோடு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? எதிர்குறல்களுக்கும் ஒரு டிபேட் டிஸ்கஷன் எதுக்குமே வந்து இன்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தயாராக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க முடியுது. எதிர்கட்சியாக காங்கிரஸுடைய செயல்பாடு வந்து மிகப்பெரிய அளவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இன்னொரு அரசியல் கட்சியை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஏன்னா எல்லாருமே வந்து தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்ரா என்ற ஒரு மிகப்பெரிய பயணத்தை செய்து முடித்திருக்கிறார். அதை தாண்டி வந்து எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு தளத்திலே வந்து நின்று ஒருமித்த குரலோடு வந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நாடு முழுவதும் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரலாக கொஞ்சமாக வந்து பார்த்து நடந்துட்டுருக்கு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நிச்சயமாக மற்றொரு கட்சியை விமர்சிப்பது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி போதுமானதாக இருக்கிறதா காங்கிரஸ் காட்டக்கூடிய தேசிய அரசியல் எதிர்ப்புங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலுக்கு போதுமானதாக இருக்கா? இப்போ அவங்களுக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அதில் அந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது போதுமா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுகள் சொல்லும். கவிஞர் கனிமொழியாக தான் எங்களுக்கு முதல்ல உங்களை தெரியும். நீங்கள் 2007 ஒரு முழு நேர அரசியலுக்கு வந்தீங்க. அதற்கு முன்பு வரையில் கவிஞர் கனிமொழி அப்படிங்கிறது தான் வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு முகம். இப்போ வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலே நீங்கள் வந்து ஒரு எம்பியாக பயணப்படுறீங்க. இப்போ தொகுதியில் நிறையா பணிகள் இருக்கும். இப்போ திமுக துணை பொதுச் செயலாளராக அவங்களுக்கு நிறையா பணிகள் இருக்கும். கவிஞர் கனிமொழிக்கு நேரம் இருக்குதா படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம்? படிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நேரம் இருக்குது. எழுதுறதுக்கு பெருசாக நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பா எழுதிட்டு தான் இருந்தாங்க. அவரை விட நம்ம ஒன்றும் அதிகமாக வேலை பார்க்கல. பட் இருந்தாலும் அந்த எழுதக்கூடிய ஒரு மனநிலை இல்லை அப்படிங்கிறத வேணால் நான் சொல்லலாமே தவிர நேரம் இல்லைன்னு அப்படின்னு ஒன்றும் இல்லை. உட்காந்து எழுதணும். அப்புறம் ஏதோ சில மனத்தடைகள் நமக்குள்ளேயே நம்ம உருவாக்கிக்கிறோம் இல்லையா? பெருசாக காரணம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. எழுதணும்னு சொல்லிட்டு பண்ணுறதில்லை, அவ்வளோதான். சமீபத்தில் படித்த வரிகள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம், வரிகள், எழுத்தாளர், அதை பற்றிலாம் பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, இப்போ சமீபத்தில் படித்தது அப்படின்னு சொன்னா இப்போ தோங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு ஒரு ஜாப்பனீஸ் ஸ்காலர், அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜரத்னம் பிள்ளை அவர்களை பற்றி வந்து ஒரு பெரிய ஆய்வுகள் செய்து ஒரு ஆமாம் அவங்கள பற்றி ஒரு பெரிய ஆய்வுகள் நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இப்போ அதை படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த புத்தகம் வெளிவருவதற்குள் அந்த ஸ்காலர் வந்து இறந்து விட்டார். சமீபத்தில் அவர் தமிழ்நாடு வந்திருந்த பொழுது அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ரோஜா முத்தையாலா இப்படி தான் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி வந்து மிக முக்கியமாக வந்து
த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் பாலகிருஷ்ணன் சாரோடைய புத்தகம் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டது. அது தமிழுக்கும் தமிழ் அவர்களுடைய வரலாறுக்கும் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி மேடம். ஏன்னா ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூலுக்கு நடுவில் எங்ககிட்ட டைம் ஒதுக்கி பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.